என்ன வேணும் உங்களுக்கு? இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது சார். இது எங்க ஹாஸ்பிட்டலுங்க. எங்க வரணும் எங்க வரக்கூடாது நீங்க சொல்லாதீங்க. சொல்லுங்க. சாரி சார். மாமா பார்க்கலாம் தான் வந்தேன். உங்களை தான் இங்க வரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கல்ல ரம்யா. இல்லத்த நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ரம்யாவை அடிச்சதுக்கு சாரி சொல்ல வந்தீங்களா? ஆமாத்த, நான் ஏதோ கோவத்துல அவளை அடிச்சிட்டேன். சாரி ரம்யா. செய்யறத செஞ்சுட்டு சாரி எதுக்கு ரம்யா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மன்னிச்சிருங்க மாப்பிள. நானும் உங்ககிட்ட கோவமா அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா நீங்க ரம்யாவை அடிச்சது தப்பு. தெரியும் அத்தை, அதான் நான் சாரி சொல்லிட்டு மாமா பார்க்கலாம். இப்ப வேணா நீங்க போய் பாருங்க சார். என்ன சொல்றாங்க? இல்ல அத்தை, நான் மாமா பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு அவர் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. தூரத்து சொந்தமா இருந்தாலும் அவர் தான் உங்களை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு, உங்களை படிக்கவும் வச்சாரு. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாவும் ஆக்குனாரு. அந்த பாசமும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நல்லதம் மறக்கவே முடியாது. அப்புறம் எதுக்குமா காசு கேட்டு சண்டை போட்டாங்க? எல்லாம் அந்த ஷாலினி பார்த்த வேலையை தாண்டி இருக்கும். அவதான் அவளுக்காக கேட்க சொல்லிருப்பா. ஆமாத்த, ஏதோ தெரியாம. பரவாயில்ல மாப்பிள, உங்களுக்கு தேவையானத இது வரைக்கும் அவர் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க மாப்பிள. அதுக்குள்ள வந்துட்டீங்க? அங்க டீயே இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு. ஆமாடி, திவ்யாவும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அவளுக்கு ஃபோன் பண்ணி கீழே வர சொல்லு, சேர்ந்தே போயிடலாம். அப்ப நீங்க கிளம்புறீங்களா? ஆமாப்பா தம்பி, போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். நானும் வீட்டுக்கு போனோம். ஐயோ, அப்ப நீங்களும் போயிட்டு வந்துருங்க. இல்ல, இங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, எனக்கு எதுவும் வேலை இல்ல. நாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் அவர் கூட இருக்கிறீங்களா? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள. அம்மா, அக்கா இதோ வந்துடுறேன்னு சொன்னா. சரி வா, அப்ப கிளம்பலாம். மாப்பிள்ள கொஞ்சம் பாத்து. அம்மா, இவரைய பாத்துக்க சொல்றேன், பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு விட்டுட்டு போயிட்டு போறாரு. சும்மா இரடி, எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. அவரும் உங்க அப்பாவுக்கு ஒரு பையன் மாதிரி தான். அவர் தான் இருக்காருல, தைரியமா போயிட்டு வரலாம். வா, வரேன்பா. எங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. பாக்குறதுக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா வெளியே இருக்கிற போலீஸ் கிட்ட உடனே சொல்லிடுங்க, சரியா? ஓகே. ஹலோ, ஆர்கே கதையை முடிச்சிட்டியா? இல்ல, அதை கரெக்டா பண்ண போகும்போதே ஆள் வந்துட்டாங்க. கண்ணு முழிக்கிறதுக்குள்ள எப்படியாவது கதையை முடிச்சிரு. இல்லைங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னால பண்ண முடியாதுங்க. என்ன என்ன திடீர்னு? இல்லைங்க, மாமா தான் என்ன படிக்க வச்சு ஆளாக்குனவர். என்னால இதை பண்றது கஷ்டங்க. ஏ, என்ன விளையாடுறியா? பணம் வாங்கியிருக்க, அதை மறந்துடாத. தேவையில்லாம இந்த சென்டிமெண்ட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. அதே மாமா தானே போன மரியாதை இல்லாம நடத்துறாரு. இல்ல, அது வந்து இன்னைக்கு ஆர்கே கதை முடியணும், இல்ல உன் கதை முடிஞ்சிடும்.
என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லா யோசிச்சுக்கோ. விசுவாசமா இல்ல உன் உயிரா, எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஹலோ ஹலோ, என்ன பண்றது? அவசரப்பட்டு ஒரு கொலகார கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டமே. உங்க கொடுத்த செக்க வேற கை நீட்டி புது படங்க நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு, டிக்கெட் புக் பண்றேன், போயிட்டு வந்துடலாமா? என்னது இல்ல, இன்டர்வல்ல பாப்கார்ன் ஃப்ரீயா குடுக்கறானுங்களா? ஏய் என்ன உளறற? பின்ன என்னங்க, அந்த ஆர்க்கே ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா ஆயிட்டானா, போலீஸ்ட வாக்குமூலம் கொடுப்பான், அப்புறம் நமக்கு எதிராக ஆதாரமும் வச்சிருக்கான். நீங்க என்னடா, எதை பத்தியும் கவலைப்படாம டீயை நல்லா குடிங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம பயப்படுற? உனக்கு பிபி இருக்கா என்ன? நடக்கிறதெல்லாம் பார்த்தா பிபி சீக்கிரம் ஊதிடுவானு போல் இருக்கு. டென்ஷன் ஆகுறத நிறுத்து, பிஸ்கட் சாப்பிடுறியா? களி இருந்தா கொண்டு வர சொல்லுங்க, இப்பே சாப்பிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இனிமேல் அப்படித்தான் நடக்க போது. போதுயா, குழம்பிக்கிட்டே இருக்காத. வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஆர்கே செத்துருமா, அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சொல்லிக்கிட்டே இருங்க, செயல்ல ஒண்ணுமே நடக்கல. என்னாச்சு விக்ரம், அவன் வேலையை முடிச்சிட்டானா? இவன்ட்ட என்ன வேலையை முடிச்சிட்டான்னு கேக்குறா? ஏதோ பிளான் பண்ணிட்டா. கொஞ்சம் பயப்படுறான் நீ, ஆனா மிரட்டி இருக்கேன், கண்டிப்பா அவன் ஆர்கேவை முடிச்சிருவான். ஆர்கே முடிக்க போறானா? யார் அனுப்பிச்சிருக்கீங்க? வேலை முடியட்டும், அப்புறம் சொல்றேன். என்னது, நம்ம கிட்டே மறைக்கிறா? ஏங்க இப்பவே சொல்லுங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஏற்கனவே பிளான் எல்லாம் பெருசா பண்ணி எல்லாமே சொதப்பியாச்சு. பொறுமையா இரு, வேலை முடிஞ்சதும் சொல்றேன். என்னமோ போங்க, ஏற்கனவே ஓனாய் நரின்னு சொல்லிட்டு இவருக்கு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க, எரும மாடு மாதிரி போய் அடி வாங்கிட்டு வந்ததே மிச்சம். ஹலோ, கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. உண்மையை தானப்பா தம்பி சொன்னேன். ஏங்க உண்மை தானே? இப்ப எந்த எருமையை அனுப்பிச்சிருக்கீங்க, அவ என்ன கதிக்கு ஆளாக போறானோ? பேசாம ருத்ரனை அனுப்பிச்சிருக்கலாம், அவன் சார்பா வேலையை முடிச்சிருப்பா. அவனும் தானே இந்த சக்தி கிட்ட அடி வாங்கினா, அப்புறம் என்ன மட்டும் சொல்றீங்க? ஏப்பா, அடி வாங்கினத போய் அவார்டு வாங்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கேவலமா இல்ல? என்னடா எல்லாரும் என்ன சொல்றானுங்க? கோமா தான் இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லிருக்கேன். என்ன விஷயம்? கொஞ்ச நாளாவே சரக்கு எதுவும் கை மாறலங்க, நம்ம டீலர்ஸ் எல்லாம் ரொம்ப கோபமா இருக்கானுங்க, எப்ப சரக்கு வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆமா அண்ணி, நம்ம பிசினஸ் அசோசியேட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. முதல்ல ஆர்கே கதையை முடிப்போம், இப்போதைக்கு அதான் முக்கியம். மறுபடியும் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. டேய், அதை அட்டன் பண்ணித்தே தொலைய, யார் அது நொய் நொயின்னு? இல்லாச்சா, அது வந்து என்ன, யார் ஃபோன் பண்றா? ஆர்கேவோட பொண்ணு ரம்யா. சோ அந்த குட்டி சாத்தானா? என்ன வேணும் கேட்டு தொலை. இல்லாச்சா, எனக்கு பேச பிடிக்கல, அதான் அவளை உன் வலையில விழ வைக்க சொல்லி ஒரு பிளான் கொடுத்தோம்ல, அது இப்ப எந்த லெவல்ல இருக்கு? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அது
ரம்யாவுக்கு என் மேல லவ் இருக்கும்னு தோணுது. அப்புறம் என்னடா, நீயும் லவ் பண்ணி தொலைய வேண்டியதானா? இல்லாச்சா, அது ஏதோ தப்பா தோணுது. தப்பானா? இல்ல, ரம்யா ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா. சரி, அதுக்கு நமக்கு பிரச்சனை ஆர்க்கே கூட தானே. அவனை என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த பொண்ணை இழுக்க வேண்டாம். கோப்புறாளே, இருங்க நான் கேட்குறேன். ஏய், என்னடா ருத்ரா சொல்ற? இல்லாச்சா, ரம்யாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எனக்கு என்னமோ மனசாட்சி உறுத்துதாச்சா. மனசாட்சியா? டே ருத்ரா, என்னடா ஆச்சு உனக்கு? திடீர்னு மனசாட்சி அதுக்குதுன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுற? அச்சா, அவ என்ன உண்மையிலே லவ் பண்றாச்சா? அது அவ கண்ணிலே தெரியுது, அதனாலதான் அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன். அவாய்ட் பண்றியா? உன்னை லவ் பண்ற மாதிரி நடிக்க சொல்லிதானே அனுப்புனேன், அதை பண்ண முடியாதா? ரம்யா ரொம்ப கேர் எடுத்துக்கிறான் என் மேல. எதுக்கு தேவையில்லாமன்னு தோணுது. என்னையே அறியாம நிஜமாவே அவளை லவ் பண்ணி பண்ணுன்னு தோணுது. அச்சோ, நம்ம மேல சந்தேகம் வந்துடும் போல இருக்கே, சமாளிக்கணுமே. இல்லைங்க, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அவளே வேண்டான்னு சொன்னாலும் நான் அவளை விட மாட்டேன். தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் அதான். கமிட்மெண்ட்லாம் நீ எதுக்கு கொடுக்குற? அவளை லவ் பண்ணி எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகன் ஆகிற வழியை பாரு. அது எப்படிங்க, என்ன அவங்க வீட்டுல சேர்த்துப்பாங்க? பொண்ணு சரி பண்ணு, உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். எனக்கு என்னமோ இது சரியா வரணும்னு தோணலங்க. செல்வநாயகம், என்ன இது? உன் ஆளு என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். இருங்க இருங்க, நான் விசாரிக்கிறேன். டேய் ருத்ரா, ஏன்டா வேற ஆள் மாதிரியே பேசுற? நீயே சொன்னா சொன்ன வேலைய செஞ்சு முடிக்கிறவே நீயே. இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் லவ் பண்றது அவ்வளவு கஷ்டமா? இவ்வளவு நாள் அப்படி ஒரு பொம்மையா தானடா என்ன வச்சிருக்கீங்க? என்னடா யோசிக்கிற? செய்யக்கூடாதுன்னு இல்லாச்சா. அப்புறம் என்ன? எப்படியாவது அந்த ரம்யா உன் கைக்குள்ள கொண்டு வர பாரு. அவாய்ட் எல்லாம் பண்ணாத, என்னன்னு கேட்டு பாத்துட்டு வா போ. போடா. சரி அச்சா, நான் போயிட்டு வரேன். குழப்பத்திலே போறானே, சொதப்பிடுவானோ. செல்வநாயகம், ருத்ரன் ஏன் இப்படி திடீர்னு மாத்தி பேசுறான்? ஏதோ தப்பா இருக்கே. நல்லா தான் இருந்தா, திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. ஏதாவது தேவையில்லாம யோசிச்சு குழம்பி இருப்பா. என் பேச்ச தட்ட மாட்டாங்க பாத்தீங்கல்ல, சொன்ன உடனே போயிட்டான் பாருங்க. இருந்தாலும் இவன் இப்படி பேசுறது எனக்கு சரியா படல, பாத்துக்கோ. சரிங்க. ஹலோ, சொல்லு ரம்யா. எத்தனை தடவை ஃபோன் பண்றேன், ஏன் கட் பண்ற? இல்ல, நான் டிரைவிங்ல இருந்தேன் அதான். ஓ சாரி சாரி. ருத்ரன், நான் உன்ன உடனே பார்க்கணும், கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வரியா? ஏன், எதுக்கு? எங்க வீட்டை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது, நீ நேர்ல வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். ப்ளீஸ் ருத்ரன், கொஞ்சம் வாய. சரி வரேன். சரி. Thank you.
சாரி மாமா, எனக்கு வேற வழி தெரியல. நீங்களும் என்ன மரியாதை நடத்துனதே இல்லல்ல. இப்போ என் லைஃப் சரி பண்ணிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை விடுறதுக்கு எனக்கு தோணல. சாரி மாமா. என்ன மன்னிச்சிருங்க. Ah!